வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 10.26 பார்க்கலாம். சால்வ் y e பவர் y dx is equal to y cube plus 2x e பவர் y into dy-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் கொஷன் எடுத்து எழுதிலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியரின் எக்ஸில் தான் நம்ம கொண்டு வரணும், லீனியரின் வயில் வராது. ஏன்னா வையோட பவர் 3 வந்திருக்கனால லீனியர் ஒன்று வயில் வராது. ஸோ லீனியரின் எக்ஸ், ஏன்னா எக்ஸோட பவர் 1 தான் வந்திருக்கும். ஸோ லீனியரின் எக்ஸ் ஃபார்மட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷன் எழுதிலாம், ஒய் இன்ட்டு இ பவர் ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் க்யூ ப்ளஸ் 2x இ பவர் ஒய் இன்ட்டு டிஒய்னு இருக்குது. இப்போ இந்த டிஒய் இந்த சைடு கொண்டு போவாங்க, இந்த ஒய் இ பவர் ஒய் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவாங்க. அப்போ என்ன வரும், டிஎக்ஸ் பை dy is equal to y cube plus 2x e power y divided by y e power y. இப்போ இதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வரும், y cube by y e power y plus 2x e power y by y e power y வரும். இதில் e power y கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு y கேன்சல் ஆகி இங்கே y ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த e power y மேலே போச்சுன்னா y ஸ்கொயர் இன்டு e power minus y வரும், ப்ளஸ் 2x பை ஒய்னு இருக்கும். இந்த பக்கம் எனக்கு dx பை dy. இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் இருக்கிறது தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ இது என்ன வந்துச்சுன்னா dx பை dy மைனஸ் 2 பை ஒய் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய். இப்போ இது லீனியன் எக்ஸ் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. dx பை dy மைனஸ் px ப்ளஸ் px இஸ் ஈக்குவல் டு க்யூ ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இங்கே பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 பை ஒய் அண்ட் க்யூவோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை ஒய் அண்ட் க்யூ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய். நம்ம இன்டெக்ரல் பி டிஒய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 காசன் வெளியே எடுத்துடலாம், 1 பை ஒய் இன்ட்டு டிஒய்னு வரும். 1 பை ஒய் இன்டெக்ரேட் பண்ணோம்னா லாக் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு லாக் ஒய்னு வரும். பவர்களை ப்ளே பண்ணோம்னா லாக் ஒய் பவர் மைனஸ் 2 இஸ் நத்திங் பட் லாக் ஆஃப் 1 பை ஒய் ஸ்கொயர். வாட் இஸ் த இன்டெக்ரேஷன் ஃபேக்டர்? இன்டெக்ரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பி டிஒய்ங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் ஆஃப் 1 பை ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ இ பவர் லாக் 1 ஆயிரும், 1 பை ஒய் ஸ்கொயர் மட்டும் ஆன்சராக இருக்கும். நவ் த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்ம்ல எழுதிடலாம். த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஸோ எக்ஸ்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா, லீனியர் எக்ஸுங்கிறனால லீனியர் ஒய் ஃபார்ம்லால ஒய் வர்றதுக்குலாம் எக்ஸ் எக்ஸ் வர்றதுக்குலாம் ஒய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெகல் பி டி ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டெகல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெகல் பி டி ஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சின்னு வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெகல் பி டிஒயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 பை ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டெகல் க்யூ. ஸோ க்யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெகல் பி டிஒயோட வேல்யூ 1 பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சின்னு வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டெகல் இன்டெகல் இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய் பை மைனஸ் 1 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி. இது எல்லாத்தையும் ஒய் ஸ்கொயராக இன்ட்டு பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.